ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் வினோத். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, கொடைக்கானலில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ கல்லறையில் வந்து பார்த்திங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை கிறிஸ்தவங்கள்லாம் கூடி இறந்தவங்களுக்காக செய்யக்கூடிய ஒரு நினைவஞ்சலி தான் வந்து இந்த கல்லறை திருநாள். இதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற எஃபர்ட்ஸ் உங்களை வந்தடையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா, முன்னாடி அதாவது கல்லறைக்கு வெளியில் வந்து நிறைய மாலை கடையும் பூக்கடை, கேண்டில் கடை, பத்தி இந்தமாரி கடையெல்லாம் வந்து டெம்பரவரியாக வந்து திடீர்னு உருவாகுது. கொடைக்கானலில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், ஹிந்துஸ் பெரும்பாலும் இந்த கல்லறை திருநாளை வந்து மிக முக்கியமான நாளாக நினைச்சு, வருஷத்துக்கு ஒரு முறை தங்களது உறவினர்கள் அதாவது தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, ரிலேட்டிவ்ஸ்னு கல்லறைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே போய் கல்லறையை சுத்தம் பண்ணி, புதர்லாம் க்ளீன் பண்ணி, அது ஒரு புதுசாக ஒரு சிலுவையை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் வாழையில் வச்சு அவங்களுக்கு பிடிச்ச உணவு வகைகள், ஏன் பீடி, சிகரெட்டு, டீ கூட வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணி மாலை போட்டு அந்த இடத்துல வந்து அவங்கள நினைவாக ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு அவங்க செஞ்ச நல்லது கெட்டதில் வந்து நினைவு கூறிட்டு வருவாங்க. அந்த நாளை தான் கல்லறை திருநாளாக கொண்டாடுறாங்க. இறந்தவங்களோட நினைவு நாள் அன்னைக்கு இதே மாதிரி அவங்கள நினைவு கூறுவாங்க. இவங்க மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவ கல்லறைகளும் இந்த கல்லறை திருநாள் அன்றைக்கி வந்து பூக்களால் அலங்கரித்து ஜக ஜோதியாக வந்து காட்சியளிக்கும். கல்லறையெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி மாலை பூக்களோடு வந்து பார்க்கும்போது கல்லறையெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இறந்தவங்க இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்கன்னு இவங்களுடைய அபிப்பிராயம். இறந்ததுக்கப்புறம் இப்படிலாம் பண்ணுறது அவங்க மனசுக்கு கண்டிப்பாக திருப்திகரமாக இருக்கிறதா நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் என்னோடய சஜஷன் என்னென்னா, உயிரோடு இருக்கிறப்ப இதெல்லாம் பண்ணி அன்பாக ஒரு நாலு வார்த்தை பேசியிருந்தா அவங்க இன்னும் கொஞ்ச நாள் வருஷம் வந்து உங்கள் கூட இருந்திருப்பாங்க. ஸோ வயசானவங்க அல்லது இறக்கும் தருவாயில் இருக்கிறவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா, கல்லறை திருநாள் அன்றைக்கி காட்டுற இந்த பாசம், பொறுப்பு, இந்த அன்பில் வந்து கடமையில் கொஞ்சம் வந்து உயிரோடு இருக்கிறப்பே காட்டியிருந்தா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா சப்போர்ட் தொடர்ந்து பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்வேலே செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு புது வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய், டாட்டா. நான் உங்கள் வினோத்.